அன்பான மாணவ கண்மணிகளுக்கு காலை வணக்கம். சென்ற வகுப்பில் 12ஆம் வகுப்பு இயல் 2 பார்த்தோம் இல்லையா, அதோடைய தொடர்ச்சி. இதில் வந்து இந்த முதல்கள், உத்தம சோழன் எழுதிய முதல்கள் என்ற சிறுகதையை பார்த்தோம் துணை பாடத்தில். படுத்து இனிக்கும் இலக்கணம், இனிக்கும் இலக்கணம். இலக்கணத்தை பாருங்கள், இனிக்கும் அப்படின்றாங்க, இனிமையாக படிக்கணும் அப்படின்றாங்க. ஒரு கஷ்டத்தோட இலக்கணம்னா புரியாது நமக்கு. இப்போ எப்படி ஆங்கிலத்தில் கிராமர்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி தமிழில் இலக்கணம், இலக்கணம்னு புரியாது, மண்டையில் ஏறாது, புரிஞ்சு கொள்ள முடியாது, அப்படிலாம் நம்ம நினைக்கக்கூடாது. அது வந்து இனிமை அப்படின்றத சொல்லியிருக்காங்க, இனிக்கும் இலக்கணம். நால் வகை பொருத்தங்கள், நால் வகை பொருத்தங்கள். தினை பால் என் இடம், இதுதான் நால் வகை. தினை பால் என் இடம், தினைனா எனது உயர்திணை அக்ரிணை. நிறைய பேர் நம்ம என்ன நம்ம சொல்கிறோம், திணை அப்படின்னு சொன்னால் அந்த தானியங்களை நம்ம திணைன்னு சொல்கிறோம். அது வந்து ரெண்டு சுழி நெய் வரும், ரெண்டு சுழி நா அது வந்தால் தான் அந்த திணை தானியங்களே சொல்கிறது. மூணு சுழி நெய் வந்தால் திணை என்பது உயர்திணை அக்ரிணை. திணை அப்படின்றதுக்கு ஒழுக்கம் என்பது பொருள், ஒழுக்கம் என்பது பொருள். இல்லை உயர்திணையும் குறிக்கும், அக்ரிணையிலையும் குறிக்கும். ஆறறிவுடைய மனிதர்கள் எல்லாமே உயர்திணையாகவும், ஆறறிவு கீழே இருக்கக்கூடிய விலங்குகள், அந்த பறவை விலங்குகள், இது எல்லாமே வந்து அக்ரிணையாகவும் நம்ம கருத்தில் கொள்ளணும். பால் அப்படின்னு சொன்னால் ஐம்பால்கள், ஆண் பால், பெண் பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால், இந்த ஐம்பால்கள். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேப்பர்லாம் நாங்கள் பார்த்து திருத்திருக்கிறோம், ஆண் பால், பெண் பால், லாவின் பால், ஆரோக்கிய பால், சக்கரா பால், இதெல்லாம் நம்ம எழுதுகிறோம். அதெல்லாம் தவறு, அதெல்லாம் நம்ம மனசுக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் எழுதக்கூடாது. இலக்கணத்தில் என்ன இருக்குதோ அதன் அடிப்படையில் தான் நம்ம கொண்டு போகணும். எண் அப்படின்றது ஒருமை பன்மை, இதுதான் எண். இது ஒருமையை உணர்த்து, பன்மையை உணர்த்து. ஒருமைனா ஒருத்தர், ஒன்று இரண்டு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதான் எண். இடம் என்பது தன்மை, முன்னிலை, படர்க்கை, இந்த மூன்று இடங்களையும் சொல்கிறது தான் இடம் என்பது. அப்போ நால் வகை அப்படின்றது திணை, பால், எண், இடம் ஆகியவை மொழியின் அடிப்படை பண்புகள். இவை சொற்றொடர் அமைப்பை விளங்கிக் கொள்வதற்கும் பயன்படுத்துவதற்கும் உதவும். தமிழ் மொழியில் பெயர் சொற்களும் வினைச்சொற்களும் திணை, பால், எண் ஆகியவற்றை உணர்த்துகின்றன. எழுவாய் உள்ள தொடர்களில் அதன் வினை முற்று எழுவாயுடன், எழுவாயினா என்னது, பெயர் தான், பெயர் தான் எழுவாய் அப்படின்னு சொல்கிறோம். எழுவாயுடன் திணை, பால், எண், இடம் ஆகிய நால்வகை பொருத்தங்கள் உடையதாய் அமைகிறது. பெரும்பாலான தொடர்களில் எழுவாயை வைத்து கொண்டே வினை முற்றின் திணை, பால், எண் ஆகியவற்றை சொல்லிவிடலாம். இப்போ பாருங்கள், முருகன் நூலகம் சென்றான். முருகன் என்பது என்னது, எழுவாய். இப்போ சென்றான் என்பது எதை உணர்த்தும், அது உயர்தனையா அக்ரிணையா அப்படின்றத உணர்த்தும். அப்போ சென்றான் என்பது உயர்தனி அக்ரிணையாக உணர்த்தினாலும் அந்த லாஸ்டில் ஆண் என்று சொல்வது இல்லையா, அது வந்து ஆண் பாலா பெண் பாலா அப்படின்றத உணர்த்துது இல்லையா. அதில் பாருங்கள், முருகன் என்பது எழுவாய். முன்னாடி சொன்ன மாதிரி முருகன் என்பது ஒரு பெயரை உணர்த்தும். இப்போ முருகன் என்பது எழுவாய், நூலகம் சென்றான் என்பது உயர்தினில ஆண் பாலை உணர்த்தும். எண் என்ன சொல்கிறது, என்ன ஒருத்தர் தான் போயிருக்கிறான். இப்போ முருகன் நூலகம், இப்போ முருகனும் முருகனும் கதிரவனும் வேலனும் நூலகம் சென்றார்கள்னா அது பன்மையை உணர்த்தும். அதில் என்ன நம்ம சொல்லலாம், இப்போ இந்த இடத்துல முருகன் என்பது ஒருமையை உணர்த்துது. அப்போ திணை வந்திருக்கு, என்ன திணைன்னு வந்திருக்குது, என்ன பால்னு வந்திருக்குது, என்ன எண்ணுன்னு வந்திருக்குது, அந்த எழுவாயும் வந்துருச்சு இல்லையா. அப்போ முருகன் நூலகம் செஞ்சான் என்பது முருகன் என்பது எழுவாயும், அவன் செஞ்சான் என்பது முருகன் என்பது உயர்திணையும், அவன் செஞ்சான் என்பது அவன் என்ன பால் உயர்திணையில் ஆண் பாலையும் ஒருமையை உணர்த்துது ஆகியவற்றை உணர்த்தி விடுகிறது. மேலும் இந்த எழுவாய் தான் பெற வேண்டிய வினைமுற்றை உயர்திணை ஆண்பால் ஒருமை படர்க்கை என பொருத்தமுடன் அமையுமாறு வேண்டி நிற்கிறது. அப்போ முருகன் நூலகம் சென்றான் எங்கேயோ ஒரு இடத்துல, இப்போ இங்கே ரெண்டு இடத்துலையும் இல்லை, தன்மையிலே இல்லை, முன்னிலையும் இல்லை. படர்க்கையை உணர்த்துறதுனால அது படர்க்கிடம், தன்மை முன்னிலை படர்க்கைன்னு சொல்கிறோம்ல, அது இது இடத்தையும் உணர்த்துது. இதன் மூலம் எழுவாய்க்கும் பயனிலைக்கும் நெருங்கிய இயைபு இருத்தலை அறியலாம். திணை பாகுபாடு பாருங்கள், உலக மொழிகள் அனைத்திலும் பெயர் சொற்களே மிகுதி என்பர். பெயர் சொற்களை திணை அடிப்படையில் உயர்திணை பெயர், அக்ரிணை பெயர் என்று இருவகையாக பிரிப்பர். இவ்வாறு பாகுபடுத்தும் முறை எல்லா மொழிகளிலும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. தமிழில் பொருள் குறிப்பை அடிப்படையாக கொண்டு இருதிணை பாகுபாடு அமைந்துள்ளதை இலக்கண நூல்களால் அறியலாம். எல்லா மொழிகளிலையும் இந்த மாதிரி திணை பாகுபாடெல்லாம் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. உயர்திணை எண்மனார் மக்கள் சுட்டே, அக்ரிணை எண்மனார் அவரல்ல பிழவே அப்படின்ட்டு தொல்காப்பியத்தில் சொல்லதிகாரத்தில் முதல் நூற்பாலை சொல்கிறாங்க.
தொல்காப்பியத்தில் சொல்லதிகாரத்தில் முதல் நூற்பால உயர்தினை என்பனார் மக்கள் சுட்டு உயர்தினில யாராரோ அவங்க எல்லாமே மக்கள், அந்த மக்கள் அல்லாத மற்றவர்கள் எல்லாமே அக்ரிணியை உணர்த்தும் அப்படின்றத சொல்கிறாங்க. உயர்தினை இந்த நூற்பால நம்ம கேட்பாங்க ஒரு மதிப்பெண்ணை, நம்ம அதெல்லாம் படித்து வச்சுக்கணும். உயர்தினை என்பனார் மக்கள் சுட்டே அக்ரிணை என்பனார் அவரல்ல பேரவே என வரும் தொல்காப்பிய நூற்பா மக்கள் என்று சுட்டப்படுவோர் உயர்தினை அவர் அல்லாத பிற அக்ரிணை என்று கூறுகிறது. இவ்வகை பாகுபாடு ஆங்கிலம் முதலிய பிற மொழிகளில் இல்லை. இன்றைய தமிழில் யார் எது போன்ற வினாச்சொற்களை பயனிலையாக அமைத்து திணை வேறுபாடு அறியப்படுகிறது. இப்போ அங்கே நடப்பது யார் அப்படின்றது உயர்தினை உணர்த்தும், அது யார் அப்படின்றது உயர்தினை உணர்த்தும். அங்கே நடப்பது எது அப்படின்றது அக்ரிணியை உணர்த்துது. அப்போ யார் என்பது உயர்தினையாகவும் எது என்பது அக்ரிணியாகவும் இருக்குது இல்லையா என்னும் தொடர்கள் பொருட்குறிப்பின் அடிப்படையில் யார் என்ற பயனிலை உயர்தினையும் எது என்ற பயனிலை அக்ரிணி உணர்த்துகின்றன. குழந்தை கதிரவன் போன்றவை இருதினைக்கும் பொதுவாக வரும் பெயர்கள். இப்பெயர்கள் எழுவாயாக அமையும் போது அவற்றின் வினை முடிவு இருதினை பெற்றும் வருகிறது. இதில் பாருங்களேன், குழந்தை கதிரவன் இது வந்து ரெண்டு இதுக்கும் பொருந்துறதா மாதிரி தான். இந்த இதுக்கு எது பொருந்தது, உயர்தினைக்கும் பொருந்துமா அக்ரிணைக்கும் பொருந்துறது அப்படின்றத சொல்கிறாங்க. இதில் பாருங்கள், குழந்தை சிரித்தான், குழந்தை சிரித்தது, இதை நம்ம ரெண்டுக்குமே நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ குழந்தை சிரித்தான் என்பது உயர்தினைக்கு நம்ம சொல்லுது சொல்கிறோம், உயர்தினைக்கு நம்ம சொல்கிறோம். இப்போ குழந்தை சிரித்தது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம பேச்சு வழக்கிலே சொல்லுவோம், ஐயோ அந்த குழந்தை என்னை பார்த்து சிரிக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ அந்த குழந்தை என்பது உயர்தினை தான், சிரிக்குது அப்படின்னு சொல்கிறது நம்ம அக்ரிணையை சேர்த்து சொல்கிறோம். இது வந்து பொதுவாக வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் கதிரவன் உதித்தான், இப்போ அந்த காலத்தில் பிராமணர்கள்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்ச உடனே கதிரவன் உதித்த உடனே நம்ம போய் அந்த கதிரவனை பார்த்து வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை மாடைகளையோ இல்லை வாசலுக்கு வெளியிலையோ நின்று அவரை வந்து நமஸ்காரம் பண்ணிக்குவாங்க, வணங்கிக்குவாங்க. அப்போ அந்த கதிரவன் வந்து மரியாதைக்காக கதிரவன் உதித்தான் என்ற அக்ரிணியில் ஆண்பால் பெயரோடு சேர்த்து சொல்லுவாங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கதிரவன் உதிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க, கதிரவன் உதித்தது அப்படின்றத அக்ரிணியும் சேர்த்து சொல்லுவாங்க. அப்போ அந்த குழந்தைக்கும் கதிரவனுக்கும் ஆண்பாலையும் உயர்தினையில் ஆண்பாலையும் அக்ரிணியிலையும் சேர்த்து சொல்கிறாங்க. அப்போ இது ரெண்டு திணைக்கும் இது வந்து பொதுவாக வருதுன்னு சொல்கிறாங்க. பேச்சு வழக்கில் அக்ரிணை முடிவை பெற்று வருவதே பெரு வழக்காக உள்ளது. அடுத்து பாருங்கள், பால் பாகுபாடு. தமிழில் பால் பகுப்பு இலக்கண அடிப்படை அமைந்துள்ளது. தன்மை முன்னிலை இடத்தை தவிர தமிழில் உள்ள பெயர்கள் படர்க்க இடத்திலும் வரும். பயனிலை விதி விகுதிகளான ஆண், ஆள், ஆர், அது, அன் முதலியவை பால் பகுப்பை காட்டுகின்றன. பழந்தமிழில் ஐம்பால்களுள் பலர்பால் சொல் பலர்பால் சொல் பன்மையிலும் உயர்வு கருதி சில வேளைகளில் ஒருமையிலும் வந்துள்ளன. மாணவர் வந்தனர் பன்மை, ஆசிரியர் வந்தார் ஒருமை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ மாணவர் வந்தனர் அப்படின்றது மாணவர்கள்லாம் நம்ம வகுப்பறைக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்றோம், அப்போ அது பன்மையில் தான் சொல்கிறது. இப்போ மாணவர் வந்தனர் என்பது அதில் வந்து ஆண்பாலும் இருக்கும் பெண் பாலும் இருக்கும். அப்போ மாணவர் வந்தனர் அப்படின்றத பன்மையில் சொல்கிறோம். அதே ஆசிரியர் வந்தார், ஆசிரியர் வந்தார் என்பது ஒருமை. அப்போ அந்த ஆறு என்பது பன்மைக்கு தான் உணர்த்துதுன்னு நம்ம எடுத்துக்கக்கூடாது. ஆசிரியரை மரியாதை நிமித்தமாக அர் ஆர் என்ற சொற்கள் நம்ம சேர்த்து தான் சொல்லணும் இல்லையா. அப்போ ஆசிரியர் வந்தார் என்பது உரிமையாக இருக்கிறது, ஆனால் வந்தார் என்ற சொல் பன்மையை உணர்த்தக்கூடாது. இக்கால தமிழில் பலர்பாலை உணர்த்தும் சொல் பன்மை குரலை உணர்த்தாமல் ஒருமை குரலை மட்டுமே உணர்த்துகிறது. பன்மை குரல் உணர்த்துவதற்கு கல் என் விகுதி உதவுகிறது. அவர் வந்தார் உரிமை, அவர்கள் வந்தார்கள் என்பது பன்மையை உணர்த்தும். தமிழில் உயர்தினையில் ஆண்பாலுக்கும் பெண்பாலுக்கும் உரிய பொது பெயர்கள் உண்டு. இப்பெயர்கள் தொடர்களில் அமையும் போது வினைமுற்றை பொறுத்தே பால் அறியப்படுகிறது. இப்போ தங்கமணி பாடினான், தங்கமணி பாடினாள். இதில் பாருங்கள், தங்கமணி என்ற ஒரு பெயர் வந்து ஆண்பாலுக்கும் வைப்பாங்க, தங்கமணி என்ற பெயரை பெண்பாலுக்கும் வைப்பாங்க. அவர்களுடைய முக தோற்றத்தையும் அவருடைய உருவத்தையும் பார்த்து தான் இவர் ஆண்பாலா பெண்பாலா என்பதை நம்மளால் வந்து உணர முடியும். அப்போ தங்கமணி என்பது ஆண்பால் பெண்பால் என்ற இரண்டு பெயர்களுக்கும் பொதுவாக பெயர்களாக இருந்தாலும் அவர்களை உருவத்தை பார்த்து அவர்களை நேரடியாக பார்த்தோன்னதான் அவர் ஆண்பாலா பெண்பாலா நம்மளால் அறிய முடியும். அப்போ தங்கமணி பாடினான் என்பது ஆண்பாலையும் தங்கமணி பாடினாள் என்பது பெண்பாலையும் உணர்த்தும் இல்லையா. பால் காட்டும் விகுதிகள் இன்றியும் உயர்தினை பெயர் சொற்கள் தத்தம் பால் உணர்த்துகின்றன. ஆண்
பெண், அம்மா அப்பா, தம்பி தங்கை, தந்தை தாய். அக்ரிணை எழுவாயில் ஆண் பெண் பகுப்பு முறையில் மரபில் இருந்தாலும் வினை முற்றில் அவற்றை வேறுபடுத்தும் பால் காட்டும் விகுதிகள் இல்லை. எனவே ஒருமை பன்மை அடிப்படையிலேயே ஒன்றன் பால் பலவின் பால் என்பன அறியப்படுகின்றன. காளை உழுதது பசு பால் தந்தது. இப்போ அக்ரிணையில் எது ஆண் பால், அக்ரிணையில் எது பெண் பால், இப்போ காளை உழுதது அப்படின்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் அது அக்ரிணையில் அது ஆண் பாலை உணர்த்தும். ஏன்னா பசு கன்றை ஈனு மட்டும்தான், பசு மாடு தான் கண்ணுக்குட்டியே கொடுக்கும், காளை மாடு தான் வந்து அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் காளை மாடு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வயலில் உழும், பசு மாடு தான் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பால் தரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ காளை உழுதது பசு பால் தந்தது ஆகிய தொடர்களில் காளை ஆண் பாலாகவும் பசு பெண் பாலாகவும் உள்ளன. ஆனால் வினைமுற்று பால் பாகுபாட்டிற்குரிய விகுதிகளை பெறாமல் ஒன்றன் பால் விகுதி பெற்று முடிந்துள்ளது. தற்காலத்தில் அக்ரிணை எழுவாய் மாற்றமடைந்துள்ளது. மாட்டினத்தில் பெண் பாலை குறிக்க, இதில் பாருங்க, மாட்டினத்தில் பெண் பாலை குறிக்க பசு மாடு எனவும் ஆண் பாலை குறிக்க காளை மாடு இருது எனவும் சொற்கள் வழங்கப்படுகின்றன. பிற விலங்குகளை குறிக்கையில் ஆண் குரங்கு பெண் குரங்கு எனவும் எழுவாய் பொது பெயருடன் ஆண் பெண் என்னும் பால் பாகுபாட்டு பெயர்கள் முன் சேர்ந்து வழங்கப்படுகின்றன. இப்போ எண் பாகுபாடு பாருங்க, இப்போ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லலாம், ஆண் யானையை வந்து களிறு என்றும் பெண் யானையை வந்து நம்ம வந்து பிடி என்றும் சொல்கிறோம். இப்போ இதில் வந்து மாடு என்ற சொல்ல வந்து காளை மாடு பசு மாடு எப்படி சொல்கிறோமோ அந்த மாதிரி அந்த விலங்குகளுக்கு நம்ம சொல்கிறோம் இல்லையா. அடுத்து பாருங்கள், எண் பாகுபாடும். இக்கால தமிழில் உயர்தினை பன்மை பெயர்கள் பன்மை விகுதி பெற்று வருகின்றன. இரண்டு மனிதர்கள் அக்ரிணை பன்மை பெயர்கள் பன்மை விகுதி பெறுவது கட்டாயமில்லை. பத்து தேங்காய், இவற்றை பத்து தேங்காய்கள் என்று எழுதுவதில்லை. இப்போ நம்ம வந்து கடையில் வந்து நம்ம போய் ஒரு பொருள் வாங்குகிறோம், பத்து தேங்காய் கொடுங்க அப்படின்னு தான் நம்ம கேட்குறோம் இல்லையா, பத்து பேக்கெட் கொடுங்க அப்படின்னு தான் நம்ம கேட்குறோம். அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பத்து தேங்காய்கள் என்ற பன்மையை நம்ம வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்துறது இல்லை. ரெண்டு பேர் வந்தாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். இரண்டு மனிதர்கள் வந்தார்கள் என்று வந்து பார்த்திங்கன்னா அந்த பன்மையை நம்ம வந்து சொல்கிறது இல்லை. அதுதான் இக்கால தமிழில் அகிரிணை பன்மைக்கு என தனி வினை முற்றுகள் இல்லை. ஆனால் ஒருமை பன்மை வேறுபாடு எழுவாயிலேயே வெளிப்படுகிறது. ஒரு மரம் வீழ்ந்தது பத்து மரம் வீழ்ந்தது. இப்போ நம்ம சொல்கிறோம், நேற்று வந்து அதிகமான மழை பெய்ததுனால சூறை காற்றுடன் வீசியதுனால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பத்து மரம்னா விழுந்துருச்சு அப்படிதான் நம்ம பேச்சு வழக்கில் நம்ம சொல்கிறோம் மொழிய, பத்து மரங்கள் வீழ்ந்தன என்ற வார்த்தைகளை நம்ம அந்த இடத்துல பயன்படுத்துறது இல்லை. ஒரு மரம் விழுந்துருச்சுன்றதுக்கு நம்ம அதுதான் நம்ம சொல்கிறோம், பத்து மரம் கீழே விழுந்துருச்சு நம்ம அதே வார்த்தை நம்ம பயன்படுத்துகிறோம். அப்போ ஒரு என்ற சொல்லுக்கும் பத்து என்ற சொல்லுக்கும் நம்ம வேறுபாடு நம்ம காட்டுவது இல்லை. தற்கால தமிழில் பேச்சிலும் எழுத்திலும் காணப்படுகிற ஒருமை பன்மை பற்றிய குழப்பங்களுள் ஒன்று ஒவ்வொரு என்னும் சொல்லை பற்றியதாகும். ஒவ்வொரு வீடுகளிலும் நூலகம் உள்ளது போன்ற தொடர்களை பேசவும் எழுதவும் காண்கிறோம். ஒவ்வொரு வீடுகளிலும் என்ற வார்த்தையானது தவறு. ஒவ்வொரு என்று சொல்லும் பொழுது அந்த வீடுகளிலும் என்ற வார்த்தை வருவதற்கு பதிலாக வீட்டிலும் என்ற வார்த்தை தான் அந்த இடத்துல வரணும். அப்போ ஒவ்வொரு வீடுகளிலும் என்ற வார்த்தைகளை வீடுகளும் என்ற வார்த்தை என்ன பண்ணணும், நம்ம எடுத்துறணும். அப்போ ஒவ்வொரு வீட்டிலும் நூலகம் உள்ளது அப்படின்னு தான் நம்ம எழுதணும். ஒவ்வொரு வீடுகளிலும் என்ற வார்த்தையை எழுதக்கூடாது, சரியா. அடுத்து பாருங்க, ஒவ்வொரு பள்ளியும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறது என்றே பேசவும் எழுதவும் வேண்டும். ஒவ்வொரு பள்ளியும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பத்தை விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறது அப்படின்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு பள்ளிகளிலும் என்ற வார்த்தையை நம்ம இந்த இடத்துல நம்ம பயன்படுத்தக்கூடாது. ஒவ்வொரு என்பது ஒருமையை உணர்த்தும், ஒவ்வொரு என்ற சொல் ஒருமையை உணர்த்தும். அடுத்து பாருங்க, இடப்பாகுபாடு. இடம் தன்மை முன்னிலை படர்க்கை என மூ வகைப்படும். இடம் என்பது தன்மை என்பது நான். இப்போ நீங்கள் உங்களை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா தன்மையை உணர்த்தும். இப்போ நான் வந்து உங்களை சொன்னேன் அப்படின்னா நீங்கள் தான் முன்னிலை. உங்களை பொறுத்த வரைக்கும் நான் வந்து முன்னிலை. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் தன்மை, உங்களை பொறுத்தவரை நீங்கள் தன்மையாக இருப்பீர்கள். இப்போ நான் வந்து உங்களிடத்துல இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு முன்னாடி நீங்கள் இருக்கிறதுனால நீங்கள் முன்னிலையாகவும், உங்களுக்கு முன்னாடி நான் இருக்கா நான் உங்களுக்கு முன்னிலையாகவும் கருதப்படும். இந்த ரெண்டு இடத்துலையும் இல்லாதவர்களே வேறொரு இடத்துல இருப்பார்கள் இல்லையா, அவர்களை வந்து படர்க்கையை தான் நம்ம சொல்ல முடியும். அப்போ தன்மை என்பது நான், முன்னிலை என்பது நீ, படர்க்கை என்பது இந்த இரண்டு இடத்திலும் இல்லாதவர்களை படர்க்கை என்று அழைப்பார்கள். அப்போ இடம் என்பது மூன்று வகை, தன்மை முன்னிலை படர்க்கை என மூ வகைப்படும். பெயர் சொற்களில் இட பாகுபாடு வெளிப்படாது. அவன்
அவள் அவர் அது அவை முதலான பதிலீடு பெயர்களிலும் வினை முச்சிகளிலுமே வெளிப்படும். பேசுபவன், முன்னிருந்து கேட்பவன், பேசப்படுபவன் அல்லது பேசப்படும் பொருள் ஆகிய மூன்று முறையே தன்மை முன்னிலை படர்க்கை என அழைக்கப்படும். தமிழில் தன்மையிலோ முன்னிலையிலோ ஒருமை பன்மை பாகுபாடு உண்டே தவிர ஆண் பால் பெண் பால் பாகுபாடு இல்லை. தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா தன்மை முன்னிலை படற்கையை தான் இருக்குது, இல்லை இந்த இடத்துல ஆண் பால் பெண் பால் வராது. அந்த சொற்களை பார்த்து தான் நம்ம வந்து அது ஆண் பாலா பெண் பாலா என்று நம்மளால் சொல்ல முடியும். நான் புத்தகம் கொடுத்தேன் என்னும் தொடரில் பேசியவர் ஒருவர் என்று கூற முடியுமே ஒழிய ஆணா பெண்ணா என்று கூற முடியாது. அப்படி தான் நம்ம சொல்லலாம் இல்லையா. இப்போ ஆண் பால் வந்து புத்தகத்தை கொடுத்தாரா இல்லை பெண் பால் கொடுத்தாரா நமக்கு தெரியாது. நான் புத்தகத்தை கொடுத்தேன்றது ஒருத்தர் ஒருத்தர் உரையாடுறாங்க, அவர்கள் பேசியதை வைத்து தான் அவர்கள் ஆண் பாலா பெண் பாலா என்று நம்மளால் உணர முடியும். முன்னிலையிலும் இவ்வாறே பால் பாகுபாட்டை அறிய முடியாது. தன்மை பன்மையில் உளப்பாட்டு தன்மை பன்மை, உளப்படுத்தா தன்மை பன்மை என இரு வகை உண்டு. அது என்னங்க உளப்பாட்டு தன்மை பன்மை? உளப்பாட்டு தன்மை பன்மைனா என்னன்னு பாருங்கள். பேசுபவர் என்பது தன்மை முன்னிலையாரை தன்னுடன் சேர்த்து கொண்டு பேசுவது உளப்பாட்டு தன்மை பன்மையாகும். இப்போ நான் நீங்கள் எல்லாரையும் சேர்த்து சொல்கிறது தன்மையும் சேர்த்துக்கணும் முன்னிலையும் சேர்த்துக்கணும், அதுதான் வந்து உளப்பாட்டு தன்மை பன்மை. இப்போ நாம் எல்லோரும் இந்த காரியத்தை செய்வோம், நாம் எல்லோரும் ஒன்று கூடி இச்செயலை செய்தோமானால் அது நிச்சயமாக வெற்றி பெறும் என்று நம்ம சொல்லலாம். அது நிச்சயமாக வெற்றி பெறும் என்று சொல்லலாம். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா உளப்பாட்டு தன்மை பன்மையாகும். நாம் முயற்சி செய்வோம் என்பது உளப்பாட்டு தன்மை பன்மை. இத்தொடரில் நாம் என்பது தன்மை முன்னிலையில் உள்ள அனைவரையும் குறிக்கிறது. பேசுபவர் முன்னிலையாரை தவிர்த்து தன்மை பன்மையில் பேசுவது உளப்படுத்தாத தன்மை பன்மையாகும். பேசுபவர் முன்னிலையாரை தவிர்த்து, இப்போ உளப்பாட்டு அப்படின்னு சொன்னால் நான் நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறது, இப்போ உளப்படுத்தாத அப்படின்னு சொன்னால் என்னையும் தன்மையும் என்ன தன்மையாகி என்னையும் சேர்க்காமல் முன்னிலையாகிய உங்களையும் சேர்க்காமல் இந்த இரண்டு இடத்துல இல்லாதவர்களை வேறொரு இடத்துல இருக்கிறாங்க இல்லையா படற்கையில் அவர்களை தான் உளப்படுத்தாத தன்மைன்னு சொல்கிறாங்க. இப்போ புரிஞ்சுதா? தன்மைனா நான், முன்னிலைனா நீங்கள், இந்த ரெண்டு பேரையும் சேர்த்து சொல்கிறதான் உளப்படுத்துறது. உளப்படுத்தாது அப்படின்னு சொன்னால் அந்த ரெண்டு இடத்துல இல்லாதவர்களை படற்கையில் இருக்கிறவங்கள தான் உளப்படுத்தாதது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உளப்பாட்டு என்பது தன்மை முன்னிலையாரை சேர்த்து சொல்வது. நாம் எல்லோரும் இந்த காரியத்தை செய்வோம், நாம் முயற்சி செய்வோம், நாம் எல்லோரும் சேர்ந்து முயற்சி செஞ்சோம்னு சொன்னால் இந்த காரியமானது வெற்றியடையும், இந்த செயலானது வெற்றியடையும்னு சொல்லலாம். இந்த இரண்டு பேரையும் உணர்த்தாமல் இந்த இரண்டு இடத்துல இல்லாதவர்களை வேறொரு இடத்துல இருக்கிறவங்க சொல்கிறாங்க இல்லையா அவர்களை தான் படற்கைன்னு சொல்கிறாங்க. அதை வந்து உளப்படுத்தாத தன்மையாகும். நாங்கள் முயற்சி செய்வோம் உளப்படுத்தா தன்மை பன்மை. நாம் என்பது நீயே நாம் அப்படின்றத உணர்த்தும், அது உளப்படுத்துறது உளப்பாட்டு. உளப்படுத்தாதது நாங்கள் அப்படின்னா நாங்கள் மாணவர்களாகிய நானும் எங்கள் வீட்டில் எங்களுடைய உற்றார் உறவினர்கள் எல்லாரும் சேர்ந்து செய்யறது, அப்போ அது நாங்கள் என்பதை உணர்த்தும். நாம் தமிழ்மொழியை பல்வேறு நிலையில் பல்வேறு நோக்கில் பயன்படுத்துகிறோம். பழையனவற்றை தவிர்ப்பதற்கும் புதியனவற்றை ஏற்பதற்கும் நாம் தயங்கியதே இல்லை. அதில்தான் நன்னூலில் கூட ஒரு நூறுபா சொல்லுவாங்க, பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவழ கால வகையினானே, பழசியெல்லாம் மறைஞ்சு போகிறதும் புதுசெல்லாம் உள்ளே வந்து மறுமலர்ச்சி பெறுறதும் இது காலங்காலமாக வந்துட்டு இருக்குது தானே, அப்போ அதுலேருந்து வலுவானது ஏற்படும் அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ பாரதியாரை எடுத்துக்கோங்க, குயில் கூவும் என்பது தான் மரபு. குயில் கூவும், மயிலாகவும், குரங்கு அளப்பும், எருது எக்காலமிடும், வண்டு முரலும், தவளை கத்தும், பள்ளி சொல்லும், நாடு கத்தும், கழுதை கத்தும், குதிரை கணைக்கும், இது எல்லாமே நம்ம வந்து கிளி பேசும், இது எல்லாமே நம்ம சொல்கிறது இல்லையா, எலி கீச்சிடும், குருவி கீச்சிடும், இதெல்லாம் வந்து மரபு ஒளிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி இருந்தாலும் பாரதியார் வந்து பார்த்தீங்கன்னா கத்தும் குயில் ஓசை எந்த காதில் விழ வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. குயில் கத்துமா, குயில் கூவும், அப்போ கூவுகின்ற குவியில் குயில் ஓசை என்னுடைய காதில் விழணும் தான் அவர் சொல்லணும். அதை தவிர்த்து கத்தும் குயில் ஓசை எந்த காதில் விழ வேண்டும் என்ற வார்த்தையை அவர் சொல்லியிருக்கிறார். அது வந்து வலுவாக இருந்தாலும் அவர் வந்து மகாகவி ஆதலால் அது வந்து வலு அமைதியாக ஏற்றுக்கொண்டார்கள். அது மாதிரி பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவழக்கால வகையினானே, இது வந்து பார்த்தீங்கன்னா புதிது புதிதாக கவிஞர்கள் கவிஞர்கள் தோன்ற தோன்ற அந்த கவிதைகள் வந்து புது மறுமலர்ச்சியானது ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அப்போ பழையனவற்றை தவிர்ப்பதற்கும் புதியனவற்றை ஏற்பதற்கும் நாம் தயங்கியதே இல்லை. கால ஓட்டத்தில் இலக்கணங்களும் இலக்கண கூறுகளும் தம்மைத்தாமே புதுப்பித்துக் கொள்கின்றன என்று கூறி இந்த இயலை இத்துடன் முடித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.